எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும், நம்ம இந்தியாவில் வந்து இந்த பறவை ரொம்ப குறைஞ்சிட்டே வருது, கிட்டத்தட்ட ஒரு அழிவு விளிம்பில் இருக்குது. இதை பாதுகாக்கணும், இதை மீட்டெடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் இதுக்காக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா இது வந்து அந்தளவுக்கு மனிதர்களோடு இணைந்து வாழ்கிற ஒரு பறவை, அதுவும் இல்லாமல் இதனால் மனிதர்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. ஸோ இதனால் கண்டிப்பாக மீட்டெடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கோம். அதில் நாங்களும் ஒருத்தர். நான் வந்து முக்கியமாக மாணவர்களோடு, என்னோடய மாணவர்களோடு இணைந்து இதை பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து என்னோடய மாணவர்கள் எடுத்து பதிவு செய்த சில காணொலிகளை நாம் இதில் பார்ப்போம். நாங்கள் கொடுத்த 1000 கூடுகளில் இது ஒன்று. இதன் வயது ஏறக்குறைய 15 நாட்கள் இருக்கும். இதில் 3 குட்டிகள் இருக்கின்றது. இந்த மாணவியின் பெயர் நந்தினி. இது மற்றொரு கூடு. தன்னோட குட்டிகளுக்காக தன் வாயில் இரையை வைத்து கொண்டு காத்திருக்கிறது. இந்த மாணவியின் பெயர் சஷ்விதா. தருமபுரி மாவட்டத்திலிருந்து பொதுமக்களில் ஒருவரான திரு மாதையன் அவர்கள் பதிவு செய்த காணொளி இது. இதில் மிகவும் அழகாக தன்னுடைய குழந்தைகளுடன் உணவை பகிர்ந்து கொள்கிறது இந்த சிட்டுக்குருவிகள். கீச் கீச் என்ற கார்மோனிய மோகம் இங்கே. இந்த குருவிகள் முட்டையிடுவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இந்த மாணவியின் பெயர் சஷ்விதா. உணவை கூடி உண்ணும் ஒற்றுமை இங்கே. பல தலைமுறைகளை கடந்து வந்துள்ளது இந்த குருவி கூடுகள். இந்த மாணவியின் பெயர் திரு சஞ்சய். இவர் வீட்டில் வந்து ஸ்டார்டிங்காக 2 குருவி தான் இருந்தது. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 25 குருவி இருக்குது. ஒரு 3 பாக்ஸ் இவர் வீட்டில் இருக்குது. இவரோட வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக குருவி கூடு கட்டவே இல்லை. ஏன்னா குருவி வந்து ஸ்டார்டிங்கில் அது தனக்கு பாதுகாப்பான இடமா அப்படின்றத பார்க்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் குருவி கூடே கட்ட ஆரம்பிக்கும். இவங்க வந்து குருவி கூடை வந்து இடம் மாற்றிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து கரெக்டான ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அது குருவி கூடு கட்ட ஆரம்பிச்சிருக்கு. கூடி சீக்கிரத்தில் வந்து நம்ம இங்கே வந்து அடுத்த தலைமுறையை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாணவனின் பெயர் தோஷித் குமார். அதே போல் மனிதர்களோட வாழ்க்கையில் இந்த குருவிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக மீட்டெடுத்தே ஆகணும். அதுக்காக நம்ம கண்டிப்பாக முயற்சி செய்யணும். இதை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். குருவியை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம்.